ஒரே எருமை மாட்டுக்கு இருவர் சொந்தம் கொண்டாடியதால் யார் உரிமையாளர் என்று தெரியாமல் குழம்பி போன காவல்துறையினர் மாட்டுக்கு டெஸ்ட் வைத்து வினோதமான முறையில் உரிமையாளரை கண்டறிந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வீரசோழன் கிராமத்தை சேர்ந்த தீபா என்பவர் 3 மாதங்களுக்கு முன்பு திருடு போன தனது எருமை மாட்டை பழனிவேல் என்பவர் பிடித்து வைத்திருப்பதாக காவல்துறையில் புகார் அளித்தார். ஆனால் பழனிவேலோ இது தன்னுடைய எருமை மாடு என்றும் தன்னுடைய உறவினரிடம் வாங்கி பல மாதங்களாக வளர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதனால் என்ன செய்வது என்று புரியாத காவல்துறையினர் ஒரு வினோதமான முயற்சியை கையில் எடுத்தனர். ஒரே எருமை மாட்டிற்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடிய நிலையில் மாடு யாரிடம் அதிக பாசம் காட்டுகிறது என்பதை டெஸ்ட் வைத்து கண்டுபிடித்தனர். ஆனால் எருமை மாடு இருவரிடமும் பாரபட்சமின்றி பாசம் காட்டியதால் காவல்துறையினர் குழப்பமடைந்தனர். அதனால் யார் அழைத்தால் மாடு செல்கிறது என்று பரிசோதித்த காவல்துறையினர் பழனிவேல் சைகை செய்தவுடன் மாடு அவருடன் சென்றதை கண்டு அவர்தான் உரிமையாளர் என்று அறிவித்தனர். இதனால் புகார் அளித்த தீபா விரக்தியடைந்தார்.